ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்டர்க்கில் ஒரு சர்வே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எம்டர்க் யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டோடைய ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ரேட் என்ன என்னென்ன பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ அதுக்கும் வந்து செப்பரேட்டாக வீடியோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ப்ரைவேட் வீடியோ தான், பப்ளிக்கில் வந்து போட மாட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து சர்வேக்குள்ளே போகலாம். நான் இந்த சர்வே வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ஆகுது. சர்வேயோட நேம் பார்த்தீங்கன்னா CVASQUEZ-னு சொல்லிட்டு ஏதோ வாயில் நுழையாத பேராக இருக்குது. ரிவார்டு மட்டும் $1. ஸோ அதனால தான் வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் டைம் வந்து 20 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து குவால்டெக் சர்வே தான். இந்த சர்வே முடித்தோடனே கோடு வரும். இதை கோடு வந்து பாக்ஸில் போட்டு சப்மிட் பண்ணுங்கன்னு பொதுவாக இருக்கிறத போட்டிருக்கிறாங்க. ஸோ சர்வே லிங்க்குள்ளே சீக்கிரமாக போல வாங்க. ஸோ சர்வேக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கான்சர்ன் ஃபார்ம் சொல்லி சொல்லுவாங்க. இது பேர் ஃபஸ்ட்டு படித்து பார்த்துக்கோங்க எதை பற்றி இந்த சர்வே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்வால்விங் ஸ்னேக் பைட்ஸ், பாம்பு கடிக்கிறது, பாம்பை வந்து சாப்பிட்றது. அதாவது ஸ்னேக் பைட்ஸ் அப்படின்னா பாம்பு கடிக்கிறது தான் சொல்லுவாங்க. அப்படி தான் மீனிங் வருது. நான் தப்பாக சொல்கிறேன் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் தான் என்னென்ன அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கும்போது தெரியும். இது படித்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இஃப் யூ அக்ரி டு பி இன் திஸ் ஸ்டடி, ஐ வுட் ஆஸ்க் யூ டு டூ ஃபாலோவிங் திங்ஸ். ரீகவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஸ்னேக் பைட்ஸ், ரெஸ்பாண்ட் டு ஹைப்போதெட்டிக்கல் சீனரிஸ் இன்வால்விங் ஸ்னேக் பைட்ஸ். ஐ வில் ஆஸ்க் யூ டு எக்ஸ்பிளைன் யுவர் ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓ, ட்ரீட்மெண்ட்டு ஸ்னேக் பைட்ஸ் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாம்பு கடிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டடி மே பி ரிமைண்ட் யூ டிஸ்ட்ரெஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெனோமஸ் ஸ்னேக்ஸ். அதாவது வெனோமஸ் ஸ்னேக்ஸ்னு ஒன்று இருக்குதாமா, அந்த ஸ்னேக்ஸ் வந்து கடிச்சதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க. அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஃபீல் பண்ணி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் சாய்ஸஸ். ஓகே, பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஸ்டடி இன் வாலண்ட்ரி இஃப் யூ டிசைட் டு பார்ட்டிசிபேட். இந்த ஸ்டடி வந்து நீங்கள் வந்து பாம்பு கடித்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் நீங்கள் வந்து இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஒப்பீனியன் தான், மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி விஷயம் இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த சர்வே பண்ணலாம். ஸோ நான் வந்து ஐ கன்சர்ன்ட்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஹாவ் யூ எவர் பீன் பைட்டன் பை ஸ்னேக். நீங்கள் வந்து ஸ்னேக்கால் வந்து கடி வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் கொடுத்துடலாம், ஏன்னா அப்போ தான் ஸ்டடிக்குள்ளாரே போகும். என்ன சிம்டம்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது, என்ன என்ன ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னு கேட்குறாங்க. என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா மயக்கம் சொல்லலாம், மயக்கம்னு கூட சொல்லலாம். ஸோ டிசின் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து டு யூ கோ டு கிளினிக் ஹாஸ்பிட்டல், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னு கொடுத்துருங்க. வாட் ட்ரீட்மெண்ட்ஸ் டிட் யூ யூஸ் அண்ட் வாட் ஆர்டர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். மொதல் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அப்புறம் ரெண்டாவது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குறாங்க. லிஸ்ட் எனி ஹோமியோபதிக் ஃபெய்த் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹவு ஃபேர் யூ ட்ராவல் டு ஈச். இப்போ வந்து என்னென்னா இந்த பாம்பு கடிக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்க்கு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் கண்டென்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆன்சர் அபவுட் தட் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஐ கேன் சர்டன்லி அசிஸ்டன்ட் யூ அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்வியூ சர்வே கண்டென்ட், ஃபீல் ஃப்ரீ டு ப்ரொவைட் சர்வே கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்ஸ் யூ நீட் டு ஹெல்ப் வித் அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட் அசிஸ்ட் வித் யூ ப்ரொவைடிங் அக்யூரேட் ஆன்சர் இன்சைட்ஸ். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் கன்சென்ட் form of text content. ஓகே, இப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் ஸ்டடி வந்து இதுதான். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து ரீட் பண்ணுது. ரீட் பண்ணி நான் வந்து
இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வருது. ஸோ நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன கேட்குது, கன்சன்ட் கொடுத்துட்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எஸ் ஆர் நோ கேட்கும், இது கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் சிம்டம்ஸ் டு யூ ஹாவ், அப்புறம் வந்து டு யூ கோ ஹாஸ்பிட்டல் கேட்குதா. அடுத்தது வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே என்ன கொடுக்குறேன்னா, ப்ளீஸ் ஆன்சர் டு திஸ் ஃபாலோவிங் questions. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஐ ஃபஸ்ட்டு ட்ரைட் ஹோமியோபதிக் ட்ரைட். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ணுறேன். ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஹோமியோபதிக் இன்ஜெக்ஷன் ஸோ வந்துடுச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் போட்டாச்சு. ஸோ நாலாவது வந்து இங்கே இருக்குது. ஸோ நாலாவது வந்து இதுவும் பேஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஆன்சரு. ஸோ இதை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விச் ட்ரீட்மெண்ட் வுட் யூ ப்ரிஃபர் ஃபாலோவிங் ஸ்னேக் பைட்ஸ், ஹாஸ்பிட்டல் தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வித் ஃபெய்த் ஹீலர். மூணாவது பார்த்தீங்கன்னா நேச்சர் மெடிசின்ஸ், இதுவும் வந்து ரெண்டும் முக்கியம்தான். ஸோ கொடுத்தாச்சு. விச் ஆஃப் திஸ் வாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூ வென் யூ சூஸ் How treat snake bites? Familiarity with treatment-னு சொல்லிட்டு somewhat important. Sensitive urgency, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பென்சஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஃபியரும் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது தான். ஓ, அதரில் வந்து நம்ம எதுவும் கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணால் அதர் கேட்கும். ஸோ வேர் டிட் யூ லேர்ன் டு ட்ரீட் ஸ்னேக் பைட்ஸ்? ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஃபெய்த் ஹீலர், ஹெல்த் ஒர்க்கர்ஸ் தான் ஒன்றும், ஃப்ரெண்டு நெய்பர்ஸு, அப்புறம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். வாட் இஸ் அ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன்? ஸோ இது வந்து ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின் தான். இது கொடுத்தா முடிஞ்சிச்சு. பேச்சுலர் டிகிரி, அப்புறம் ஏஜ் வந்து என்னங்கிறது கேட்டுருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இது கோட் வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்வே இதோட முடிஞ்சுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபியர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.